சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காணாமல் போன சிறப்பு ஆய்வாளர் மகன் கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்குறிச்சி பகுதியில் வசித்து வருபவர் திருப்புவனம் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பாண்டியம்மா. இவருடைய மகன் கோபிநாத் தனியார் பள்ளியில் 11 வகுப்பு படித்து வந்த நிலையில் அவரை காணவில்லை என சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வீட்டிற்கு அருகே உள்ள கண்மாய் நீரில் மர்மமான முறையில் சடலமாக மிதந்ததாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.